golden rules of accounting அப்படிங்கறத பார்க்க போறோம் அக்கவுண்டிங்ல இருக்கக்கூடிய golden rules என்ன golden rules அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம அக்கவுண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் personal accounts real accounts nominal accounts அப்படி சொல்லி மூணு டைப்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் இருக்கு இந்த மூணு டைப்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு golden rule இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறது personal account personal accountனா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஆள் சார் கணக்கு அப்படினு சொல்றோம் ஆட்கள் சார்ந்து இருக்கக்கூடிய கணக்கு ஆள் சார் கணக்கு பர்சனல் அக்கவுண்ட் அப்படி சொல்றோம் இது ஒரு பர்சனா இருக்கலாம் ஒரு ஃபார்மா இருக்கலாம் இல்ல கம்பெனியா இருக்கலாம் அதுல வரக்கூடிய கோல்டன் ரூல் என்ன அப்படி பாத்தீங்கன்னா டெபிட் தி ரிசீவர் கிரெடிட் தி கிவர் அப்படி சொல்றோம் அதுல சார் டெபிட் தி ரிசீவர் கிரெடிட் தி கிவர்னா என்ன டெபிட் தி ரிசீவர் அப்படினா பெறுபவரை பற்றுவை அப்படி சொல்றோம் தமிழ்ல கிரெடிட் தி கிவர் அப்படினா கொடுப்பவரை தருபவரை வரவை அப்படி சொல்றோம் அதான் டெபிட் தி ரிசீவர் கிரெடிட் தி கிவர் அப்படிங்கற ரூல்ஸ் ரெண்டாவது நம்ம பார்க்கிறது ரியல் அக்கவுண்ட்ஸ் ரியல் அக்கவுண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கறீங்கன்னா சொத்து கணக்கு அப்படி சொல்வோம் இந்த சொத்து கணக்குல நம்ம ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பில்டிங் ஆக்கலாம் லேண்ட் ஆக்கலாம் ஃபர்னிச்சர்ஸ் இருக்கலாம் இதெல்லாத்தையும் நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா சொத்து கணக்கு அப்படி சொல்வோம் இந்த சொத்து கணக்குக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு கோல்டன் ரூல் இருக்கு என்ன அப்படி பாத்தீங்கன்னா debit what comes in credit what goes out அப்படி சொல்றோம் என்ன சார் debit what comes in credit what goes out அப்படினா என்ன அப்படி பாத்தீங்கன்னா உள் வருவன பற்று வெளிச்செல்வன வரவு அப்படி சொல்றோம் சரிங்களா நமக்கு உள்ள வரக்கூடிய சொத்துக்களை நம்ம என்ன செய்றோம் பற்று debit அப்படினா என்ன சொல்றோம் பற்று அப்படி சொல்றோம் உள் வருவன பற்று வெளிச்செல்வன வரவு அப்படி சொல்ற கோல்டன் ரூல் தான் debit what comes in கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படி சொல்றோம் அடுத்து நம்ம மூணாவது பார்க்கக்கூடிய ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமினல் அக்கவுண்டோட ரூல் இந்த நாமினல் அக்கவுண்ட்ல என்ன சார் நாமினல் அக்கவுண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அக்கவுண்ட பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்ம கம்பெனிக்கு நம்ம ஃபர்முக்கு ஏற்படக்கூடிய லாப நட்டங்கள் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் பாக்குறது தான் நம்ம என்ன சொல்றோம் நாமினல் அக்கவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இதோட கோல்டன் ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் credit all income and gains அப்படி சொல்றோம் இத தமிழ்ல எப்படி சொல்றான்னு பாத்தீங்கன்னா எல்லா செலவுகளையும் நஷ்டங்களையும் பற்றுவை எல்லா வருமானங்களையும் இன்கம் அப்படினா வருமானங்கள் எல்லா வருமானங்களையும் gains அப்படினா ஆதாயங்கள் எல்லா வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவை அப்படி சொல்றோம் அதுதான் அந்த நாமினல் அக்கவுண்டோட ரூல்ஸ் debit all expenses and losses credit all incomes and gains அப்படி சொல்றோம் இதுதான் அந்த மூணு கோல்டன் ரூல் இந்த மூணு கோல்டன் ரூலோ எதுக்காக நம்ம பயன்படுத்து அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம அக்கவுண்டன்சி சப்ஜெக்ட்ல நம்ம प्रिபெயர் பண்ணக்கூடிய ஜர்னல் என்ட்ரிஸ்க்கு ரொம்ப முக்கியமான தேவைப்படக்கூடிய ரூல்ஸ் இந்த கோல்டன் ரூல்ஸ் வச்சு ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜர்னல் பாப்போம் ரவி ஸ்டார்ட்டட் எ பிசினஸ் வித் கேஷ் அப்படினு கொடுத்திருக்காங்க அப்ப என்ன பண்றாரு ரவி அப்படிங்கறவர் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு மூலதனம் நம்ம பிசினஸ்க்கு உள்ள என்ன செய்றாரு கொண்டு வராரு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போது நமக்கு என்ன தேவைப்பா மூலதனம் தேவை கேபிட்டல் நமக்கு என்ன தேவை கேபிட்டல் தேவை அப்ப ரவி வந்து என்ன செய்றாரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு அந்த மூலதனம் வந்து நமக்கு எப்படி வரும் நம்மளோட கம்பெனிக்கு பணமா உள்ள வரும் கேஷ் ஆனா உள்ள வரும் இங்க ரெண்டு அக்கவுண்ட் இருக்கு என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒண்ணு ரவி ரவி அப்படிங்கறது பர்சனல் அக்கவுண்ட் ஒரு ஆள் ஆல்சார் கணக்கு பர்சனல் அக்கவுண்ட் கேஷ் அப்படின்றது ரியல் அக்கவுண்ட் சொத்து கணக்கு அப்படி சொல்றோம் சரிங்களா அப்ப ரெண்டு அக்கவுண்ட் இருக்கு ஒரு பர்சனல் அக்கவுண்ட் இருக்கு இன்னொன்னு ரியல் அக்கவுண்ட் இருக்கு சரிங்களா பாருங்க அப்ப பர்சனல் அக்கவுண்டோட ரூல் என்ன டெபிட் தி ரிசீவர் கிரெடிட் தி கிவர் அப்படி சொல்லிருக்காங்க அப்ப இங்க ரவி என்ன பண்றாரு மூலதனத்தை நம்ம பிசினஸ்க்கு உள்ள கொண்டு வராரு மூலதனத்தை பிசினஸ்க்கு என்ன செய்யறாரு கொடுக்குறாரு அப்ப ரவி வந்து யாருப்பா கொடுப்பவர் ரவி என்ன செய்யறாரு பிசினஸ் குள்ள பணத்தை என்ன செய்யறாரு கொடுக்குறாரு பணம் வந்து என்ன ஆகுது நம்ம பிசினஸ்க்கு உள்ள வருது பாருங்க கேஷ் அப்படின்றது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ரியல் அக்கவுண்ட் சொல்லிருக்கோம் ரியல் அக்கவுண்டோட ரூல் என்ன டெபிட் வாட் கம்ஸ் இன் கிரெடிட் வாட் கோஸ் அவுட் எது உள்ள வருதோ அதை பற்று வைக்கணும் எது வெளியே போதோ அதை வரவு வைக்கணும் அப்ப பாருங்க கேஷ் அப்படின்றது நம்ம பிசினஸ்க்கு உள்ள வருது அப்ப என்ன செய்யறோம் கேஷ் அக்கவுண்ட் டெட்டார் டெட்டார்னா டெபிட் அப்படிங்கறது சரிங்களா கேஷ் அக்கவுண்ட் டெட்டார் யார் பணத்தை கொடுக்குறா ரவி கொடுக்குறாரு அப்ப டூ ரவி கேபிட்டல் அக்கவுண்ட்
இல்ல சார் பர்சனல் அக்கவுண்ட் என்னப்பா டெபிட் தி ரிசீவர் கிரெடிட் தி கிவர் கிவர் என்ன செய்றோம் நம்ம கிரெடிட் பண்றோம் ரவி அப்படிங்கறவர் என்ன செய்றாரு மூலதனம் கொடுக்கிறார் அப்ப இரண்டாவது பாருங்க purchased furniture for cash அப்படினு கொடுத்திருக்காங்க purchased furniture purchase என்னதுப்பா கொள்முதல் நம்ம சொல்றோம்ல கொள்முதல் purchased னா என்ன purchase பண்ணிருக்காங்க furniture ஃபர்னிச்சர் என்ன செஞ்சிருக்காங்க பர்சேஸ் பண்ணிருக்காங்க அப்ப பாருங்க இங்க ரெண்டு அக்கவுண்ட் இருக்கு ஒன்னு ஃபர்னிச்சர் இன்னொன்னு கேஷ் பணம் கொடுத்து என்ன செஞ்சிருக்காங்க ஃபர்னிச்சரை பர்சேஸ் பண்ணிருக்காங்க கொள்முதல் பண்ணிருக்காங்க அப்ப ரெண்டுமே நமக்கு என்ன அக்கவுண்ட் தான்ப்பா ரியல் அக்கவுண்ட் தான் ரெண்டுமே சொத்து கணக்கு தான் ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது நமக்கு சொத்து ரியல் அக்கவுண்ட் ரியல் அக்கவுண்டோட ரூல் என்ன டெபிட் வாட் கம்ஸ் இன் கிரெடிட் வாட் கோஸ் அவுட் பாருங்க நமக்கு என்ன ஆயிருக்கு ஃபர்னிச்சரை பர்சேஸ் பண்ணிருக்கோம் அப்ப ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது நம்ம பிசினஸ்க்கு உள்ள வருது ஃபர்னிச்சர் நமக்கு என்னது உள்ள வருது அப்ப என்ன செய்ய போறோம் டெபிட் வாட் கம்ஸ் இன் எது உள்ள வருதோ உள்ள வருவன பற்று அப்ப ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது நமக்கு உள்ள வருது அப்ப என்ன செய்றோம் ஃபர்னிச்சர் அக்கவுண்ட என்ன செய்றோம் டெபிட் பண்றோம் ஃபர்னிச்சர் அக்கவுண்ட் டெட்டார் எது நம்ம கிட்ட வெளியில போகுது நம்ம கிட்ட இருந்து பணம் கொடுத்து ஃபர்னிச்சரை பர்சேஸ் பண்றோம் அப்ப கேஷ் வந்து நம்ம கையில இருந்து என்னது வெளியில போகுது அப்ப டு கேஷ் அக்கவுண்ட் ரெண்டுமே ரியல் அக்கவுண்ட் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம்ப்பா டெபிட் வாட் கம்ஸ் இன் கிரெடிட் வாட் கோஸ் அவுட் ஃபர்னிச்சர் உள்ள வருது கேஷ் வந்து என்ன ஆகுது வெளியில போகுது அடுத்து மூணாவது எக்ஸாம்பிள் பாருங்க பெய்டு ரெண்ட் ஃபார் கேஷ் அப்படி சொல்லிருக்காங்க இங்க பாருங்க ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் பா ரெண்ட் அப்படிங்கிறது வாடகை அப்படி சொல்லுவோம்ல ரெண்ட் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ் இங்க ரெண்டு அக்கவுண்ட் இருக்கு ரெண்ட் வந்து என்ன கொடுக்குறோம் கேஷா கொடுக்குறோம் சரிங்களா பணமா நினைச்சா ரெண்ட் கொடுக்குறோம் அப்ப பாருங்க ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு நாமினல் அக்கவுண்ட் ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு செலவு அப்ப அது எங்க வருது செலவுனால என்ன பாச்சிருவோம் நாமினல் அக்கவுண்ட் சொல்லுவோம் சரிங்களா நாமினல் அக்கவுண்டோட ரூல் என்ன டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் பாருங்க எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு டெபிட் பண்ண வேண்டியது இருக்கு எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் என்ன செய்யணும் டெபிட் பண்ணணும் அப்ப ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு என்னது எக்ஸ்பென்சஸ் அப்ப என்ன செய்ய போறோம் ரெண்ட் வந்து என்ன செய்யணும் டெபிட் பண்ணணும் ரெண்ட் அக்கவுண்ட் டெட்டார் டு கேஷ் என்ன செய்யறப்பா கேஷா கொடுக்குறோம் பே பண்றோம் அப்ப என்ன அது கேஷ் கேஷ் அப்படிங்கிறது ரியல் அக்கவுண்ட் ரியல் அக்கவுண்டோட ரூல் என்ன டெபிட் வாட் கம்ஸ் இன் கிரெடிட் வாட் கோஸ் அவுட் நம்ம கிட்ட இருந்து என்ன எது வெளியில போகுது கேஷ் வெளியில போகுது அப்ப ரெண்ட் அக்கவுண்ட் டா டு கேஷ் அப்படி சொல்றோம் இதுதான் அந்த மூணு அக்கவுண்ட்ஸோட ரூல்ஸ் थैंक यू